மிராக்கல் ஸ்டீவி நேயர்களுக்கு வணக்கம். மேம்பாலத்திற்கு அடியில் சிக்கிய விமானம். பரபரப்பாக பார்த்த வாகன ஓட்டிகள். பீகாரில் மேம்பாலத்திற்கு அடியில் விமானம் ஒன்று சிக்கிக் கொண்டுள்ளது. இதனால் நீண்ட தொலைவுக்கு கடுமையான டிராபிக் ஜாமும் ஏற்பட்டது. பறந்து கொண்டிருந்த விமானம் மேம்பாலத்திற்குள் சிக்கிக் கொண்டதாக நினைக்க வேண்டாம், இது மேட்டரை வேற. அப்படி என்னதான் நடைபெற்றது என்பது பற்றி இப்பொழுது பார்க்கலாம். சாலைகளில் அதிக பாரத்துடன் லாரிகள் அடிக்கடி மேம்பாலத்திற்கு அடியில் சிக்கிக் கொண்டதாக செய்திகள் வெளிவருவதை கேள்விப்பட்டிருப்போம். ஏன் சில நேரங்களில் ஆம்னி பேருந்துகள் கூட இப்படியாக சுரங்கப்பாதைகளிலோ மேம்பாலத்திற்கு கீழோ சிக்கியிருக்கின்றன. சென்னையில் கூட கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக கூட ஒரு ஆம்னி பேருந்து ரயில்வே சுரங்கப்பாதைக்கு கீழே சிக்கிக் கொண்டிருந்தது. இது மாதிரியான விபத்துகளில் வாகனங்கள் சாலையில் சிக்குவதையெல்லாம் பெரிய வியப்பேதும் கிடையாது. ஆனால் விமானம் மேம்பாலத்திற்கு அடியில் சிக்கியது என்றால் உங்களால் நம்ப முடிகின்றதா? இது உண்மையிலேயே தான் நடந்துள்ளது. அதுவும் நம் இந்தியாவில் உள்ள பீகாரில் தான் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. பயன்பாட்டிற்கு உதவிடாத பாடாவதியான விமானம் ஒன்று அசாமிலிருந்து மும்பைக்கு ட்ரக்கில் ஏற்றி கொண்டு செல்லப்பட்டுள்ளது. சாலையில் விமானமே போவது போல பிரம்மாண்டமாக தெரிந்த இந்த காட்சியை வாகன ஓட்டிகள் பிரமிப்புடன் பார்த்து சென்றனர். விமானத்துடன் சென்ற ட்ரக் மோதிஹாரி என்கின்ற பகுதி அருகே மேம்பாலத்திற்கு கீழே செல்ல முற்பட்டது. அப்போதுதான் எதிர்பாராத விதமாக மேம்பாலத்திற்கு கீழ் விமானத்தின் பாகங்கள் இடிந்தது. உடனடியாக ட்ரக் நிறுத்தப்பட்டது. ட்ரக் முன் பின் நகர்த்த முடியாத நிலை ஏற்பட்டது. அதற்குள் சாலைகளில் நீண்ட வரிசையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. அதன் பிறகு ட்ரக் டிரைவர்கள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் சேர்ந்து பாலத்திற்கு அடியில் விமானத்துடன் சிக்கிக்கொண்ட ட்ரக்கை மீட்டனர். அதன் பின்னரே அங்கு போக்குவரத்து சீரானது. சாலையில் விமானம் சிக்கிக் கொண்டது போன்ற காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் அதிகம் பரவி வருகின்றது. விமானம் சிக்கிக் கொண்ட போது வாகன ஓட்டிகளும் ஒரு நிமிடம் திகைத்து போயினர். பின்னர் கண்களை கசக்கி உற்று பார்த்த போது உண்மை தெரிய வந்தது. தற்பொழுது விமானம் சாலையில் நிற்பது போன்ற படங்கள் நெட்டிசன்கள் மத்தியில் பகிரப்பட்டு வருகின்றது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஆந்திராவில் இதே போன்ற ஒரு நிகழ்வு நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கது. கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து ஹைதராபாத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட விமானம் ஒன்று ஆந்திராவின் பபட்லா மாவட்டத்தில் மேம்பாலத்தின் அடியில் சிக்கிக் கொண்டது. அப்போதும் இந்த செய்தி வைரலானது. மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.